நம்ம எல்லாருக்கும் அம்மா அப்பா ஒரு பேர் வச்சுருந்தாலும் நாம் அழைக்கிற பெயர் வந்து வேறு விதமாக இருக்கும். ஏன்னா ஞானஸ்தானத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு பேரை நாம் மறக்கலை, வெறும் சர்டிஃபிகேட்டில் வச்சுட்டு நாம் கொஞ்சி அழைக்கக்கூடிய ஒரு பெயரை வைத்து நாம் அழைக்கிறவர்களாக இருப்போம். அப்பிஜி, அப்புன்னு இப்படி நாம் விரும்பி அவர்களை ஒரு பெட் கூப்பிடுவதை போல, ஒரு பெட் டாக், ஒரு பெட் அனிமலை கூப்பிடுவதை போல நாம் விரும்பி அழைக்கிறவர்களாய் இருக்கின்றோம். இதே நாம் காலேஜ், ஸ்கூல் அந்த லெவலுக்கு போகும்போது நமக்கு நம்முடைய நண்பர்கள் ஒரு பேர் வைப்பாங்க, அது நிக்நேமாக இருக்கும். அவங்க நம்மை அடையாளப்படுத்துவதற்காக நமக்கு ஒரு பேர் வச்சு, நம்முடைய குணாதிசயத்தை வச்சோ நம்முடைய உருவத்தை வச்சோ நமக்கு ஒரு பேர் வைப்பாங்க. என்ன ஸ்கூல்லலாம் கோழின்னு கூப்பிடுவாங்க. ஏன் கோழின்னா, என் பேர் ஷாம், சாம கோழின்னு அப்போ ஒரு பாட்டு ரொம்ப பிரபலமாக இருந்தது. அதில் வந்து ஷாம் 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 சாம கோழி அப்படின்னு ஆயிடுச்சு. அந்த சாம கோழியை விட்டு கோழின்னு அழைக்க ஆரம்பித்தாங்க. நான் ரொம்ப பலவீனமாக இருப்பேன், என்னை பார்த்தோமே எப்போ பார்த்தாலும் ஏ கோழி ஏ கோழி. ஆனால் இந்த கோழி வந்து ஒல்லியாக இருந்ததுனால சாக்ரேஸில் மாத்திரம் நான் ஃபஸ்ட்டு வந்துடுவேன். ஏன்னா கோழிக்குள்ளே விழுந்ததுமே கோழி ஈஸியாக வருவேன், ஓடுவேன். மற்றவெல்லாம் குதிச்சு குதிச்சு வருவான், நான் சாக்ரேஸில் ஓடுவேன். அவ்வளோ பலவீனமாக இருந்தேன். 11வது வகுப்பில் வரும்போது நான் படிக்க ஆரம்பித்தேன். 12வது வகுப்பில் வந்து நான் கிளாஸ் லீடராக மாறினேன். காலேஜுக்கு வந்த பிறகு காலேஜில் 3rd இயர் வரைக்கும் நான் அப்படியே பலவீனமாய், எனக்கு ஒரு ஜீன்ஸ் வாங்கிறது கூட காசு இல்லை. 3rd இயரில் தான் நான் ஜீன்ஸ் வாங்குறேன், அது கூட ஒரு செகண்ட் ஹேண்ட் ஜீன்ஸ் வாங்கி போட்டிருக்கேன். அப்போது என்னுடைய பெயர் கோழின்னு ஸ்கூலோட முடிஞ்சிருச்சு. நான் ரொம்ப பலவீனமாக இருந்தேன். ஆனால் எனக்குள்ள அந்த தலைமைத்துவத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். 3rd இயரில் என்னுடைய டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் செக்ரட்டரியாக மறுபடியாக ஆண்டவர் உதவி செய்தார். நான் இதை பெருமைக்காக சொல்லவே இல்லை. ஒரு கோழி என்று கேவலமாய் அழைக்கப்பட்ட என்னை, பலவீன பாண்டமாய் இருந்த என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டு எல்லா இடத்திலும் ஒரு தலைமைத்துவத்தை தாங்கும்படியாக எனக்குள்ள வைத்திருந்தார். பெனோனி, ஈசாக்குக்கும் ராகேலுக்கும் பிறந்த மகன், 2வது மகன், பெனோனின்னு பேர் வச்சுட்டு அந்த அம்மா மரித்து போகிறார், வலி தாங்க முடியாம, சன் ஆஃப் சாரோ. ஆனால் அந்த பெயரை மாற்றி அவங்க அப்பா வந்ததுமே ஈசாக்கு பெனோனின்னு வைக்காதீங்க, பெஞ்சமின் என்று வைங்க. பெஞ்சமின் என்றால் சன் ஆஃப் ஸ்ட்ரென்த், ஸ்ட்ரென் ஆஃப் பவர். என்னுடைய பெயர் RBU ஷாம் குமார் என்று சொல்லும்போது பி இஸ் ஃபார் பெஞ்சமின். ஆண்டவர் நமக்குள்ள ஒரு வல்லமையை கொடுத்திருக்கின்றார். ஞானஸ்தானத்திலே ஏதோ ஒரு பெயர் வைக்கும் படலம் அல்ல, அந்த இடத்திலே என்னை பலத்தினாலே நிரப்பி இருக்கிறார் என்று நான் உணர ஆரம்பித்தேன். என கருமையானவர்களே, இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை எப்படி அடையாளப்படுத்தி கொண்டிருந்தாலும், நம்முடைய சூழ்நிலையை வைத்து அடையாளப்படுத்தலாம், நம்முடைய இயலாமையை வைத்து அடையாளப்படுத்தலாம், நம்முடைய பலவீனத்தை வைத்து அடையாளப்படுத்தலாம், நாம் பிறந்த குடும்பத்தை வைத்து அடையாளப்படுத்தலாம். நமக்கு ஒரு பேர் வச்சு கூட்டுகிட்டே இருப்பாங்க, அவங்க நம்மளை குட்டுகிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கென்று ஒரு பணியை வைத்திருக்கிறார். லூக்காவிலே பார்க்கும்போது, லூக்கா 13வது அதிகாரம் 13வது வசனத்திலே தூதன் சகரியாவை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று. அதுக்கப்புறம் நமக்கு தெரியும், சகரியா கேட்கிறது இது எப்படி ஆகும் என்று கேட்கின்றார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்லி அவருக்கு மியூட் பண்ணிடுறாரு, அவர் பேச இயலாமல் போகின்றது. அந்த அதிகாரத்தின் முடிவிலே பார்க்கும்போது 63வது வசனத்திலே பேரிடப்படக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கின்றது. 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணுகிறார்கள். அவருக்கு அவங்க உறவினர்கள்லாம் எலிசபெத்தோடு சேர்ந்து உறவினர்கள் எல்லாம் ஒரு பெயர் வைக்கிறார்கள், ஜகரியா என்று பெயர் வைக்கிறார்கள். எலிசபெத் சொல்றாங்க, இல்லை இல்லை ஜகரியான்னு பெயர் வைக்காதீங்க, யோவான் என்று பெயர் வைங்கன்னு. அப்போ திரும்ப எல்லாரும் பார்க்குறாங்க, என்னங்க யோவான்னு நம்ம குடும்பத்தில் யாருக்குமே பேர் இல்லையே, நீங்கள் ஏன் யோவான் என்று பேர் வைக்கிறீங்க என்று பார்க்குறாங்க. அப்போ கேட்கும்போது பலகையை எடுத்து எழுதுகின்றார், அவருக்கு பெயர் யோவான் என்று வைக்க வேண்டும் என்று சகரியா எழுதுகின்றார். அந்த யோவான் என்று பெயர் வைக்கும் பொழுது அவருடைய வாய் திறக்கப்பட்டது. 14வது வசனத்திலே உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லி தேவதூதன் சொன்னது நிறைவேறுகின்றது.
முதலாவது அவங்க அப்பா சந்தோஷப்படுறாரு. பேச இயலாமல் இருந்த அப்பா ஜகரியா பேச ஆரம்பிக்கின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அப்படியாய் நம்முடைய அடையாளத்தை மாற்றுகின்ற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். உலகம் எப்படி நம்மை அழைத்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன், தாயின் வயிற்றிலே நம்மை தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்த தேவன், அவர் நம்மை வழி நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். காட் மார்னிங்.